Hey guys, welcome back. இன்னைக்கு வந்து நம்ம 10000 சப்ஸ்கிரைபர் எப்படி ரீச் பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டடா வீடியோ பண்ணலாம்னு இருந்தேன். பட் அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன பிளான்ல சேஞ்ச் ஆயிட்டு வெளியே போற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா Redmi-ல இருந்து Mi 10 and Realme-ல இருந்து 10A இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட full complete coverage வந்து நம்ம சேனல்ல பண்ண போறோம். and இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்காக தான் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்ததனால இன்னைக்கு வந்து வீடியோ எதுமே கவர் பண்ண முடியல. அண்ட் கடைசியாக வீட்டுக்கு வந்த உடனே இப்போ டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7:50 ஆகுது. இப்போ தான் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு கரெக்டாக தெரியல. இன்றைக்கி பண்ணால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி பண்ணுவோன்னா இல்லை நாளைக்கு பண்ணுவோனான்னு கரெக்டாக தெரியல. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Samsung Galaxy M31s இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ், லான்ச் டேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரப்போகிற கவரேஜ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் நம்ம சேனல்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சர்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் சாம்சங்லேருந்து ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அந்த மாடல் நம்பர் லீக் ஆகிருக்கு. இந்த மாடல் தான் வந்து ஒன்று M31s, இன்னொன்று வந்து M51 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த M31-ஓட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எடுத்துகிட்டோன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் வந்து நார்மலாக இதுவும் வந்து பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் இருக்கும். பட் இதில் வந்து ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து M30s, M31 இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் டிசைன் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. பட் இந்த வாட்டி வந்து நம்ம ஏ சீரீஸில் அந்த டிசைன் வந்து இதில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டிசைனில் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டோன்னா 6.4 inch கொண்ட ஃபுல் HD + சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. அண்ட் இதுக்கும் வந்து Y1L1க்கான சர்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 6000 mAh பேட்ரி. நம்ம இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் கொடுத்த அதே பேட்ரி கெப்பாசிட்டி வந்து இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டோன்னா இங்கே தான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறது நிறைய யூஸருக்கு வந்து கன்வீனியன்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தராங்க. பட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துகிட்டோன்னா ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன் டிஸ்பிளேவை விட. அண்ட் கேமராஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து 4 கேமரா செட்டப் கூட வருது. வந்து 64 MPக்கான மெயின் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 8 MP வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 5 MP டெப்த் சென்சார், 5 MP மேக்ரோ சென்சார். கேமரா செட்டப் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். M31-ல இருக்குது அதே கேமரா செட்டப் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து Android 10 வருது. பட் One UI வந்து இதில் 2.1 வெர்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் முக்கியமானது ப்ராசஸர்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து Exynos 9611 அதே ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இவங்க பண்ணலை. ஸோ சாம்சங் வந்து ப்ராசஸரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாம்சங் ஃபேன்ஸ்க்கும் வந்து இது ஒரு ஹாப்பியாகவே இருக்கும். அவங்க ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா Exynos 9611க்கு ஒரு அக்சஸர் வந்து அவங்க கூடிய சீக்கிரமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா மற்ற சைனீஸ் காம்படிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா திரும்பவும் வந்து கேமிங்காக வந்து நம்ம சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் தான் வந்து நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போதைக்கு 120,000-ல் கேமிங்காக சாம்சங்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லை. நார்மல் லோவர் மீடியம் கிராஃபிக்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து சைனீஸ் காம்படிட்டர்ஸ் வந்து இதை விட கேமிங்கில் ஒரு ஸ்டெப் அஹெடாகவே இருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டரான ப்ராசஸரில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை நம்ம எடுத்துட்டோன்னா பேஸ் வேரியண்ட் 6+64 வந்து 16,000க்கும், ஹைஎண்ட் வேரியண்ட் 6+128 வந்து 17,000க்கும் லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. லான்ச் டேட் நம்ம பார்த்தோன்னா June 2 or July-ல் வந்து நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ M31sல வந்து M31 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. முக்கியமான இவங்க சேஞ்சஸ் பண்ணுறது என்னென்னா டிசைனில் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பொசிஷன் வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி வேறு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. M31 இல்லை M30s யூஸர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி மைனர் சேஞ்சஸ் கொண்டு வராமல் ஒரு மேஜரான சேஞ்சை ப்ராசஸரில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சாம்சங் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். அண்ட் M51 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, M51 வந்து இதுவும் வந்து A51 பார்த்து அதே செட்டப் தான் வந்து M51-ல் கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து நம்ம பஞ்சோல் டிசைனோட வருது. பட் A51ல 4000 mAh பேட்டரி, பட் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து 5000 இல்ல 6000 mAh பேட்டரி கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் A51 M51 எல்லாமே சேம் தான். அண்ட் இந்த M51 வந்து 20,000 மார்க்கில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 20,000க்கு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே பஞ்சோல் டிசைனோடு வந்து அப்படின்னா ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இது லான்ச் பண்ணாங்க அப்படின்னா M31க்கு ப்ரைஸ் ட்ராப் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ M31 வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று M31s வாங்கலாம், இல்லை அப்படின்னா M31ஓட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது ஸ்மார்ட் ஃபோனோட கவரேஜ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.